வைஃபை இம்ப்ரஸ் பண்ணணுமா? தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால தங்கத்தை வாங்க முடியாது. ஆனா தாந்திரி ஜுவல்ஸ்ல விற்கிற ஆர்டிபிஷியல் ஜுவல்ஸ் நீங்க வீட்டுல இருந்தே ஆன்லைன் மூலமாவே ஆர்டர் பண்ணலாம். தாந்திரி ஜுவல்ஸ் ஃபார் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் உமன், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆர் சேஃப் அட் ஹோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம சேனல் இப்போ 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். உங்க சப்போர்ட் இல்லாம இது கண்டிப்பா நாட் பாசிபிள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். பிளீஸ் கீப் சப்போர்ட்டிங். எவ்ரி வீக்கெண்ட் உங்களை ஒரு நல்ல வீடியோவோட என்டர்டெயின் பண்ண நான் வரேன். தேங்க்யூ. ஆண்டவா, எப்படியாவது இன்னைக்கு என் ஒய்ஃபை நான் இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீ தான்ப்பா காப்பாற்றணும். எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஒன்றுமே தோண மாட்டேங்குது கடவுளே. எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஐடியா. சுட சுட டீயை போட்டுட்டு அப்படியே அதில் மசாலாவை ஆட் பண்ணி மசாலா டீன்னு ஸ்பெஷலாக கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். ஏம்பா, உனக்காக மசாலா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு டீ எப்படி இருக்குன்னு சொல்றியா? ஏங்க நீங்களே போட்டீங்க, ஏங்க சக்கரைக்கு உப்பு கூட வித்தியாசம் தெரியல, என்னங்க போட்டு வச்சிருக்கீங்க, ஒரே உப்பு கறிக்குதுங்க. இந்தாங்க நீங்களே குடிங்க, போங்க. ஏம்பா, ரெண்டுமே வெள்ளையா தான்ப்பா இருந்துச்சு, எது சக்கரை எது உப்புன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அது எப்படிங்க தெரியாது? நானும் பக்கத்து வீடு பரிமள ஆண்டியும் ஒரே ட்ரெஸ் போட்டுனா தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏச்சா, அது எப்படிப்பா? பரிமள ஆண்டி தான் கொஞ்சம் நல்லா இருப்பாங்களே. சூடா இட்லியை போட்டு குஷ்பு இட்லின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்பா, உனக்காக சூடா குஷ்பு இட்லி போட்டு எடுத்து வந்திருக்கேன்ப்பா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா? குஷ்பு இட்லியா? ஆமா ஆமா. ஏங்க பசங்க ஈவினிங் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பால் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க, இந்த இட்லியை கொடுங்க, சூப்பரா விளையாடுவாங்க. ஷே, இதுவும் ஓகேயாச்சா? பேசாம இந்த பாயசத்தை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஏன்பா, உனக்காக பாயசம் பண்ணி சூடா எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா? பாயசமா? ஏங்க உங்களுக்கு பாயசம் வர பண்ண தெரியுமா? ஆண்டவா பிடிச்சிருக்குன்னு சொல்லும். பசங்க ஸ்கூல் புக் ஓட்டுறது கம் இல்லையா? இத குடுங்க, நல்லா ஓட்டுவாங்க. இட்லி பாயசம் எது வேணா மொக்கையா இருக்கலாம், ஆனா பிரியாணி தெரிக்க உருண்டோம். எப்படியாவது பிரியாணி பண்றோம், இம்ப்ரெஸ் பண்றோம், கலக்குறோம். ஒரு வழியா பிரியாணி செஞ்சாச்சு, செம்ம சூடா இருக்கு, தெரிக்க விட்றோம். ஏன்பா, உனக்காக பிரியாணியை சூடாக ஹாட் பேக்கில் போட்டு வச்சிருக்கேன்ப்பா, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? அது பிரியாணியா? அது வேறையா? ஒரு கிலோ தக்காளி 50 ரூபா, தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு பிரியாணியா? பிரியாணி இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாங்க. இன்னொரு வாட்டி கிச்சன் பக்கம் போங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கிச்சன் பக்கம் போக மாட்டேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. போக மாட்டேம்மா, கிச்சன் பக்கம் போக மாட்டேன், கிச்சன் பக்கம் போக மாட்டேன், கிச்சன் பக்கம் போக மாட்டேம்மா, கிச்சன் பக்கம் போக மாட்டேன், கிச்சன் பக்கம் போக மாட்டேன். கனவு நிஜமாயிடக்கூடாது, வேற ஏதாவது யோசிக்கணும். ஐடியா. ஹலோ சார், ஆன்லைன் ஃபுட் டெலிவரிங்களா? ஆ சார், ஆர்டர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. Coming with the yard, brother, shit, bye, Jay. Can't kill me.